மௌனராகம் டூல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த வீடியோல பாக்க போறோம். இப்போ வந்து ஸ்ருதி வந்து நம்ம சத்யாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இப்போ மம்பளுக்கிற மாதிரி பேசுறாங்க. நீ வந்து ஆசைப்பட்ட மாதிரி இல்லை, இந்த கல்யாணம் நடக்க போகுது பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சத்யா வந்து சொல்றாங்க, இல்லை கல்யாணம் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நீ வரதில்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அன்னைக்கு போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது நம்ம சத்யா சொல்றாங்க, அதனால தானே இன்னைக்கு எல்லார் சம்மதத்தோடும் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி வந்து எப்பவும் பேசுற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. தேவையில்லாமல் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு சத்யா போயிடுறாங்க. ஓ, காலை கட் பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு கல்யாணத்துக்குலாம் சூப்பராக ரெடியாகி கீழே கிளம்பி வராங்க. அப்ப கார்த்திக் வந்து பயங்கரமா சாமி கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்காரு, நல்லபடியா என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வேண்டிட்டு இருக்காரு. இப்ப வந்து ஸ்ருதி, காதம்பரி, ருக்மணி மூணு பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க கிளம்பி. அப்போ வந்து ஸ்ருதி அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு வந்து வேறு வழி தெரியல, அதனால தான் நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி ரொம்ப கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ருதி, நீ அதை பற்றி தான் நினைக்காத, அழுகாத, இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கையை நீ ஸ்டார்ட் பண்ண போகிற, அதை பற்றி மட்டும் நினைமா, நல்லபடியாக போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அத்தை எங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கார்த்திக் கிருஷ்ணா சொல்கிறாரு, அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க, அதனால் அவங்களும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஓ, மகன் வரல அப்படின்னா அம்மாவும் வரலையா அப்படின்னு சொல்லி ருக்மணி மம்பல்ஸ் மாதிரி அவங்க பேசுகிறாங்க. சரி கார்த்திக், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி காதம்பரி, ருக்மணி அதே மாதிரி ஸ்ருதி மூணு பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா கோயிலை காட்டுறாங்க. கோயிலில் வந்து நம்ம ஷீலா சத்யா எல்லாமே ஐயருக்கு தேவையான எல்லாம் பூஜைக்கு என்னென்ன வேலையோ எல்லாமே ரொம்ப பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம தருண், வருண் ரெண்டு பேரும் இருக்காங்க. இப்போ வந்து வருண் வந்து தருண்ட்ட கேட்குறாரு, வா நம்ம தனியாக அவனை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்து எல்லா வேஷ்டி சட்டை எல்லாமே சூப்பராக தான்டா இருக்கு, நல்ல ரெடியாக இருக்கு, ஆனால் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங், ஏண்டா சிரிக்கவே மாட்டேங்கிற சீடா அப்படின்னு சொல்லிட்டு தருண் கிட்ட கேட்குறாரு. இப்போ வந்து நம்ம தருணுக்கு தான் இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லையே, அதனால வந்து அவருக்கு சிரிப்பே வரமாட்டேங்குது. அப்படி இருந்து வந்து அவர் மூஞ்சியில் இது தெரிஞ்சிருது, அப்படி சம்மதம் இருந்தால் தானே அவர் சிரிப்பார், அதனால வந்து அப்படியே உம்மனே உட்காந்துருக்காரு. அடுத்து வந்து என்னென்னா, இப்போ வந்து ஸ்ருதி எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து நம்ம ருக்மணி சும்மா இருக்காமா, எப்படி கல்யாணம் நடக்குது பாரு, இப்படியா கோயிலில் நடக்க வேண்டியது, எப்படிலாம் நடக்க வேண்டிய கல்யாணத்தை போய் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதி, பாட்டி நீ சும்மா இருக்க மாட்டியா, அது நடக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாயடைச்சிடுறாங்க. வந்து ஸ்ருதி வந்து கூட்டிட்டு வராங்க. அப்போ வந்து தருணை பார்க்குறாங்க, நான் போய் தருண்ட்ட பேசிட்டு வந்துறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லுவோம். கல்யாணம் பண்ணி அவன்கிட்ட தானே நீ பேச போறவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து ஷீலா கிட்ட வந்து சொல்றாங்க, பொண்ணை கூட்டிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லல, நான் வந்து டச்சப் பண்ணணும், ரூம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சத்யா சொல்றாங்க. உடனே வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஷீலாவே வந்து தனியாக ரூம் கூட்டிட்டு போறாங்க ஸ்ருதியை. நெக்ஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மனோகர், தருண், வருண் எல்லாம் இருக்காங்க. அப்பா பாருங்கப்பா, இவன் சிரிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருண் வந்து தருணை சொல்ல, இல்லை அவன் ஏதோ மூட் அப்செட்ல இப்போதைக்கு இருக்கான், அப்புறம் கண்டிப்பா சிரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்றாரு. இதோட தொடரும் போட்டிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாம் ட்யூஸ் நடக்க போகுது அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.